அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதையில என்ன நம்ம பார்க்க போறோம்னா, யாருக்காகவும் நம்மளுடைய இயல்பான குணத்தை மாத்திக்க கூடாது அப்படிங்கிறது தாங்க. சரி, கதைக்குள்ள போகலாமா? ஒரு குரு வந்து, ஒரு முனிவர்னு கூட வச்சுக்கலாம், ஒரு முனிவர் வந்து ஒரு கரையோரத்துல வந்து உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்களை சுத்தி சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு வந்து அவர் குருவோட கையில வந்து ஒரு எறும்பு கடிச்சிருது. உடனே அந்த குரு எந்த ஒரு சலனமும் இல்லாம அந்த முனிவர் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு உடனே அந்த எறும்பை எடுத்து தரையில போட்டுடுறாரு. போட்டுட்டு உடனே தன்னுடைய தியானத்தை தவத்தை கண்டினியூ பண்றாருங்க. அப்ப உடனே வந்து அதெல்லாம் சிஷியர்கள்லாம் நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரு என்ன பண்றாரு, குளிக்க போறாரு. ஒரு ஆத்தங்கரைக்கு போறாரு, ஒரு குளம் பார்த்து குளிக்க போறாங்க. அப்ப அந்த குளத்துல என்ன பண்றாரு, குரு வந்து கால் வச்ச உடனே ஒரு எறும்பு வந்து அப்படியே உயிர் அப்படியே தண்ணியில மிதந்துட்டு இருக்குது, உயிருக்காக போராடிட்டு இருக்குது. உடனே அந்த குரு என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து அந்த எறும்பை எடுத்து தரையில போட்டுறாரு. போட்டுட்டு அவர் இயல்பா திருப்பி தன்னோட வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்ப வந்து அந்த சிஷியன் பார்த்து கேட்கிறாரு, ஏன் குரு, இதுதானே இப்ப உங்களை கடிச்சது, இந்த எறும்பு தண்ணியில விழுந்து சாகட்டும்னு விட வேண்டியது தானே, எதுக்காக அதை காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த குரு சொல்றாரு, கடிக்கிறது வந்து எறும்போட குணம், காப்பாத்துறது வந்து மனுஷனோட குணம், நான் வந்து மனுஷனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாருங்க. சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாருக்காகவும் நம்மளுடைய இயல்பான குணத்தை மாத்திக்க கூடாது அப்படிங்கிறது. சரி, ஓகேங்களா? படித்ததில் பிடித்தது மாற்றங்கள் முதலில் நம்மிடத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.